ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் மைசூர் போண்டா அப்படின்னு சொல்கிற உளுந்து போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற போண்டா மாதிரியும் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற போண்டா மாதிரியும் பக்காவாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உளுந்து, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பெரிய பீஸ் இஞ்சி ஒன்று, எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, கைப்பிடி அளவு தேங்காய் பல்லு பல்லாக கீறினது, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகு. ரெண்டு கப் உளுந்தெடுத்து 3 hours ஊற வச்சு க்ளீன் பண்ணி களைஞ்சு ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட இல்லாமல் பிளேட் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போண்டாக்காக அரைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு மாவு அரைக்கிறது தான். நம்ம மாவு பக்காவாக அரைச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இந்த ரெசிபி. ஸோ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன், தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெண்ணெய் மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கெட்டியாக. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் உளுந்த மட்டுமே ஜாரில் ஆட் பண்ணி அரைக்கணும். கொஞ்சம் சுத்த விட்டுட்டு திரும்பவும் எடுத்து ஒரு 4 drops வாட்டர் விடணும். திரும்ப அரைக்கணும். அதே மாதிரி ஒரு 2 clicks விட்டுட்டு ஒரு 4 drops வாட்டர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், சேர்த்து அரைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. இப்போ வடை மாவுக்கும் இந்த போண்டா மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இதே மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சோன்னா அதுதான் வடை மாவு. ஃபஸ்ட்டு இந்த மாவில் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்த பிறகு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் பீசஸ், மிளகு, எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, போண்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் நல்லா கையை நினச்சிட்டு இந்த மாதிரி எவ்வளோ சைஸுக்கு போண்டா போட போகிறோமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி 2 rotate பண்ணோன்னா போதும். ஃபாஸ்ட்டாக அப்படி மூவ் பண்ணுவாங்க கையை, அந்த மாதிரி பண்ணால் போண்டா ரெடி. இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஒரே அளவுக்கு உருட்டி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம். பட் ஆயில் நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன்றதுனால இந்த சைஸ் போடுறேன். ஆயிலில் போட்டோன்னே இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடாது. ஒரு 30 seconds ஆன பிறகு இந்த மாதிரி மூவ் பண்ணி விடணும். கோல்டன் கலர் ஆற வரைக்கும் இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுனால தான் எல்லா சைடும் நல்லா ஃப்ரையாக இருக்கும், இன்சைட்லேயும் நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் கலராக சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய போண்டா போட்டிருக்கேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். வாவ், மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக போண்டா அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த போண்டாக்கு ரொம்ப ரொம்ப சூட்டாகிற சைட் டிஷ் ஒயிட் சட்னி, அப்புறம் சாம்பார். நான் இன்றைக்கி சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரு போண்டா சூடான ஒரு போண்டாவில் சூடாக சாம்பார் போட்டு சாம்பார் போண்டா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்கள்.